ஸோ இப்போ நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி யூஎஸ் யூனிவர்சிட்டிஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் அவங்களுக்கு. முக்கியமாக வந்து அவங்க பிளைண்டாக சூஸ் பண்ணக்கூடாது. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இந்த 10 யூனிவர்சிட்டிஸ் நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவங்களும் உடனே ஓகே எனக்கும் அதே யூனிவர்சிட்டிஸ் ஐ எம் கோயிங் ஆல்சோ கோயிங் டு அப்ளைன்னு டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு படிக்கணும், லார்ஜ் கிளாஸ் ரூமில் இருக்கணுமா இல்லை ஸ்மால் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கணுமா, எந்த மாதிரியான லொக்கேஷனில் படிக்கணும், உங்களோட ப்ரோக்ராம் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட்டபிளான ப்ரோக்ராம் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு யாராவது லிஸ்ட்டு இந்த மாதிரி நான் இந்த 10 யூனிவர்சிட்டி ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் யூ ஆல்சோ அப்ளை டு த சேம்னா அதே மாதிரி பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் யூ ஷுட் நோ வை யூர் அப்ளைங் டு அ பர்டிகுலர் யூனிவர்சிட்டி. அது ஒரு ரிசர்ச்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.